மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் 104 வகை பவளத்திட்டுகள், 147 வகை கடல்பாசிகள், கடல் புற்கள், கடல் சங்குகள், கடல் ஆமை, கடல் குதிரை, கடல் அட்டை, சூரிய மீன் போன்ற அரிய வகை உயிரினங்கள் இருக்கின்றன. அரிய வகை மீனாகிய சூரிய மீன் கதிரவ மீன்களுடன் சேர்ந்து வாழ்கின்றன. இவற்றை காண கிடைப்பது மிகவும் அபூர்வமாகும். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்கள் வலையில் சூரிய மீன் சிக்கியது. இந்த சூரிய மீன் சிறிய வாய், துடுப்பு போன்ற உடலமைப்பு, வால் பகுதி இல்லாமல் காணப்படும். பாம்பன் துறைமுகத்திற்கு வந்த இந்த அரிய வகை சூரிய மீனை மண்டபம் மத்திய கடல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து மீனின் நீளம், அகலம், எடை உள்ளிட்டவைகளை குறித்து கொண்டார்கள். இந்த மீன் அரிய வகை சூரிய மீன். இது அதிகபட்சமாக 4.5 அடி நீளமும் 2300 கிலோ எடை வரையும் வளரும் தன்மை உடையது. இந்த வகை மீன்கள் இறால், நண்டு, சிப்பிகள், ஆமைகள், ஜெல்லி மீன்கள் ஆகியவற்றை உட்கொள்ளும். இதன் வால் துடுப்பு பகுதி மட்டும் உருமாறி காணப்படும். இந்த வகை மீன்கள் கனடா, கொலம்பியா, கிழக்கு பசிபிக் கடல், தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, சிலி, பெரு ஆகிய நாடுகளில் அதிகமாக காணப்படும். நமது பாம்பன் கடல் பகுதியில் காணப்படுவது மிகவும் அரிது. 200 மீட்டர் முதல் 600 மீட்டர் ஆழத்தில் வாழக்கூடிய இந்த வகை மீன்கள் ஒரு நாளைக்கு 26 கிலோமீட்டர் தூரம் நீந்தக்கூடியவை. ஒரு மணி நேரத்தில் 3.2 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும். இந்த மீன்கள் ஒரு நேரத்தில் 30 கோடி முட்டைகள் இடும். பாம்பன் மீனவர்கள் வகையில் சிக்கிய சூரிய மீன் 55 கிலோ எடை கொண்டது. 4 ஆண்டுகளுக்கு பின் பாம்பன் மீனவர்கள் வலையில் சூரிய மீன் சிக்கியுள்ளதாக மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.